அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان في خلق السماوات والارض واختلاف الليل والنهار لآيات لأولي الالباب صدق الله مولانا العظيم قال نبينا وحبيبنا وقائدنا ووسوتنا وقرة اعيننا وهادينا محمد صلى الله عليه وسلم صوموا تصحوا صدق رسول الله صلى الله عليه وسلم நிகரில்லா வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையெழுத்த இறைவனுக்கே மாண்பில்லா புகழனைத்து. அவ்விறையோனின் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சர்தாரி ஆலம் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது. அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சித்தீக்கீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கெல்லாம் ஈமானை இஸ்லாத்தை நசீபாக்கி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தினர்கள் என்கிற பெரும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, பாக்கியம் நிறைந்த ஷஅபானுடைய மாதத்தின் சரி பாதி நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது. இந்த மாதத்தை குறித்து ஏராளமான ஹதீஸுகளை நல்லோர்களின், பெரியோர்களின் வார்த்தைகளை ஏராளமாக நம்மால் பார்க்க முடிகிறது. வாழ்நாட்களில் ஒவ்வொரு நாளும் மிக முக்கியமானது. குறிப்பாக சில காலங்கள், சில நாட்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவை, மதிக்கப்பட வேண்டியவை. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மக்கள் ஷஅபானுடைய மாதத்தில் பொடுபோக்குத்தனமாகவே இருக்கிறார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யஃபுலு நாசி பைன ரஜபி வ ரமலான். ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மாதத்தில் மக்கள் புடுபோக்குத்தனமாக பாராமுகமாக இருக்கிறார்கள். இந்த மாதத்தில், இந்த நாட்களில், ரஜபு மாதத்திற்கும் ரமலான் மாதத்திற்கும் இடையில் இருக்கிற இந்த ஷாபானுடைய மாதம் மதிக்கப்பட வேண்டிய மாதம், கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய மாதம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி தருகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன் ஃபி ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக வானம் பூமியை படைத்ததில், வக்திலாஃபில் லைலி வன் நஹார் இரவு பகல் மாறி மாறி வருவதில், லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், அறிவுடையவர்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அறிவுடையவர்களுக்கு வானம் பூமியை படைத்ததிலும், இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சி இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தஆலா அத்தாட்சியை நமக்கு காண்பிக்கிறான். மாறி மாறி வருகிறது, ஒரு நாள் அழிந்து போகும். நாம் நம் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். குல்லுமன் அலைஹா ஃபான், அழிந்து போகக்கூடிய உலகத்திற்காக எத்துணை ஏற்பாடுகள், எத்துணை கவனங்கள், எத்துணை ஈடுபாடுகள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாய்ப்புகளை தேடி மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மறுமையை நோக்கி உண்டான வாய்ப்புகள், நாளைக்கு ஈடேற்றத்தை, வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகளை மக்கள் கொஞ்சம் பாராமுகமாக புறம் தள்ளி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக பேச வேண்டியது இருக்கிறது. எதிலே விழிப்புணர்வோடு நாம் இருக்கிறோம், எத்துணை விஷயங்களில் கவனம் செலுத்துகிறோம், எத்துணை விஷயங்களில் கவனக்குறைச்சலாக இருக்கிறோம், கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாள், நாட்களில் சிறந்தது, அஃதலுல் அய்யாம் யௌமுல் ஜும்ஆ, நாட்களில் சிறந்தது வெள்ளிக்கிழமை என்று நாம் ஹதீஸ் ஷரீஃபுகளில் பார்க்கிறோம். அந்த நாளை குறித்து எத்துணை நபர்கள் கவனத்துடன் இருக்கிறோம், யோசித்து பார்க்க வேண்டும். மாதங்கள் குறித்து சொல்லப்படுவது, ஒரு நாள் குறித்து சொல்லப்படுவது, சில நேரங்கள் குறித்து சொல்லப்படுவது, எத்துணை பொடுபோக்குத்தனமும் எத்துணை கவனக்குறைச்சலோடும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்துணை வாய்ப்புகளை அல்லாஹ் நம் முன்னால் குவித்து வைத்திருக்கின்றான். எதை நாம் பயன்படுத்திக் கொண்டோம், எதை நாம் புறம் தள்ளிவிட்டோம். பெருமக்கள் சொல்லுகிறார்கள், ரஜபு மாதத்தை, ஷாபானுடைய மாதத்தை, ரமலானுடைய மாதம், இந்த மூன்று மாதங்களை குறித்து பெருமக்கள் சொல்லுகிற போது, ரஜபு மாதம் இருக்கிறதே விதை போடுகிற மாதம். விவசாயம் செய்பவர்களுக்கு தெரியும் விதை போடுவது எவ்வளவு முக்கியம், அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவது எவ்வளவு முக்கியம், அறுவடை செய்வது எவ்வளவு முக்கியம் என்பது விவசாயம் செய்பவர்களுக்கு நன்றாகவே தெரியும். பயிர் போடக்கூடிய மாதம், விதை போடக்கூடிய மாதம் ரஜபு மாதம், தண்ணீர் பாய்ச்சக்கூடிய மாதம் ஷாபானுடைய மாதம். தண்ணீர் பாய்ச்சக்கூடிய மாதத்தில் நாம் இருக்கிறோம். அறுவடை செய்கிற மாதம் ரமலானுடைய மாதம்,
அறுவடை செய்ய காத்திருக்கிறோம். விதையை போடணும், அடுத்து தண்ணீர் பாய்ச்சணும், அதற்கு அடுத்து அறுவடை செய்ய வேண்டும். இன்னும் ஷாபானுடைய மாதம் வந்துருச்சு. காலத்தின் சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ரமதானுடைய மாதத்தில் விதையை கூட தூவல. ரமதானும் வந்து விட்டது, ஆனால் விதை கூட இன்னும் தூவவில்லை. என்றைக்கு விதை தூவுவது, என்றைக்கு தண்ணீர் பாய்ச்சுவது, என்றைக்கு அறுவடை செய்வது? ஷாபானுடைய மாதத்தில் இருக்கிறோம். இந்த மாதம் முழுக்க தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். தண்ணீர் பாய்ச்சலன்னா என்ன ஆகும்? விதை என்ன ஆகும்? வீணாகிவிடும் அல்லவா? விதையும் போடவில்லை, தண்ணீரும் பாய்ச்சவில்லை, அறுவடை செய்து பயன்பெறுவதற்கும் தயாராக இல்லை. விதையை போட்டு தண்ணீர் பாய்ச்சி நஷ்டப்பட்டால் எவ்வளவு வேதனையாக இருக்கு. தேவையில்லாமல் மழை பெய்த, தண்ணி இல்லாமல் போகுது, வருத்தப்படுகிறோமா இல்லையா? யோசித்து பார்க்க வேண்டும். அறுவடை செய்பவர்கள் அறுவடை காலம் வந்துவிட்டால் காலில் நெருப்பை கட்டிக்கொண்டு, வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஏன்? சரியான முறையில் அறுவடை செய்து முடிக்க வேண்டும். இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு கடைசியில் பயிரெல்லாம் தண்ணீரில் மூழ்கிவிட்டால் நிலைமை என்னவாகும்? தண்ணீர் இல்லாமல் போனால் நிலைமை என்னவாகும்? யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்துணை அத்தாட்சிகள், எத்துணை ஆதாரங்கள், எத்துணை வாய்ப்புகள், எத்துணை விஷயங்களை அல்லாஹ் நம் கண் முன்னால் படிப்பினைக்காக வைத்திருக்கிறான். இன்னும் உணரவில்லை, சிந்திக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய நோக்கங்கள் என்னவாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அறுவடை செய்கிற மாதம் ரமதானுடைய மாதம். அதற்காக வேண்டி தயாரிப்பதற்காகத்தான், ஒரு பரீட்சைக்காக வேண்டித்தான் முன்னுண்டான இரண்டு மாதத்திலும், ரஜப் மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் நீ பரக்கத் செய்வாயாக, ரமலான் மாதத்தை அடைய செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இத்துணை காலங்கள் ஆகிவிட்டது. யோசித்து பார்க்கிறோம், நிறைந்த ரமலானிலும் கூட தொலைக்காட்சிகள் மூடப்படுவதாக இல்லை. குர்ஆன் போன ரமலானில் திறந்து மூடியது, இன்னமும் மூடியே இருக்கிறது. அலமாரியில் வைத்து பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தப்பித்தவரை கூட ஓதிடக்கூடாது. திரை போட்டு மூடப்பட்டிருக்கிறது. கண்ணாடி கிளாஸுக்குள்ள வச்சு மூடப்பட்டிருக்கு. ஒரு நேரத்தில் ரமதானுடைய மாதத்தில், ரமதானுடைய மாதத்திற்கு முன்னதாகவே எத்துணை குர்ஆன் ஓதுவார்கள்? குறைஞ்சது ஒரு 10 குர்ஆனாக ஓதக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கு பார்க்கிறோம் எவ்வளவு புடுவோக்குத்தனம். நோன்பு மாதத்தில் கூட முழுமையாக ஒரு குர்ஆனை ஓதி முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய சூழல்கள் எல்லாம் உலகத்தில் மூடப்பட்டிருக்கிறது, உலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நாம் உலகத்தை பொறுப்பாக வைத்திருக்கிறோம். என் வாழ்க்கைக்கு நீதான் பொறுப்பு. அல்லாஹ்வை பொறுப்பாக நாம் வைக்கவில்லை, உலகத்தை பொறுப்பாக வைத்து விட்டோம். உலகம் இன்றைக்கு நம்மை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. கொஞ்சமாவது நாம் விழிப்புணர்வாக, கொஞ்சமாவது முன்னேற்ற பாதையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எது எதிலேயோ முன்னேற்றத்தை ஆசைப்படுகிறோம். பொருளாதாரத்தில், குடும்பங்களில், வீடு விஷயத்தில்,
வாகன விஷயத்தில், ஆடை விஷயத்தில், எல்லா விஷயத்திலும் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய நாம், மறுமைக்கான முன்னேற்றம், தீனுக்கான முன்னேற்றம் நம்மிடத்தில் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஜுமாவுடைய நாள் ஒரு நேரத்தில் 12 மணிக்கெல்லாம் குறைஞ்சது ஒரு 2 சஃப் வந்துடுவாங்க, குறைஞ்சது ஒரு 2 சஃப் இருக்கும் 12 மணிக்கெல்லாம். இன்னும் சொல்லப்போனால் காலையிலிருந்தே அமல் செய்பவர்கள், அந்த நாளை பயன்படுத்திக் கொள்ள ஆசைப்படுபவர்கள், அதனுடைய மகத்துவத்தை தெரிந்தவர்கள், காலையிலிருந்தே பள்ளியில் ஈடுபாடோடு இருப்பவர்கள் எல்லாம் இருந்த காலம் போய்விட்டது. இன்றைக்கு பயான் முடியக்கூடிய நேரத்தில் தான், அப்பதான் பள்ளிக்கு வீட்டிலிருந்து கிளம்பக்கூடிய சூழ்நிலை. ஹுத்துபாவுடைய பயானை வெள்ளிக்கிழமை என்று பேசுகிற பயானை வெளியில மைக்கில் கேட்குது, அது வேறு விஷயம். குறைந்தபட்சம் ஆண்கள் முன்னதாகவே வந்து சொல்லுகிற செய்திகளை செவிதாழ்த்தி கேட்டு அமல் செய்வதற்கு ஒரு வழியை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமா இல்லையா? குறைஞ்சபட்சம் ஒரு சஃபாவது பயான் ஆரம்பிக்கும் போது 4 நபர்கள், பயானுடைய இறுதியில் தான் இன்னும் ஹுத்துபாவிற்கு இமாம் ஏறியதற்கு பிறகுதான் அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் வருகிறார்கள். காமத்து சொல்லியதற்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நபர்கள் வருகிறார்கள். எவ்வளவு பெரிய புடுபோக்குத்தனம், எவ்வளவு பாராமுகமாக, எவ்வளவு தூரமாக தீனை விட்டும் அல்லாஹுடைய பாக்கியங்களை விட்டும் அல்லாஹுடைய அருளை விட்டும் நாம் தூரமாக இருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். ஜும்ஆவுடைய நாளில் குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்வான். வாழ்க்கையில் எத்துணை சிக்கல், எத்துணை பிரச்சனைகள், எத்துணை ஆசைகள், எத்துணை நோக்கங்கள், இந்த குறிப்பிட்ட நேரம் துவாவை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சட்டென்று அந்த நேரத்தில் துவா நிச்சயமாக கபூலாக்கப்படும். அந்த பிரச்சனைகளை தீர்வு காணலாம், அந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வந்துவிடும், முடிவுக்கு வந்துவிடும். எத்துணை நபர்கள் இதிலே கவனமாக இருக்கும். அந்நியத்திற்குரியவர்களே, எல்லா வாய்ப்புகளையும் எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹுத்தாலா நம் கண்முன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான். அதை நாம் புறம் தள்ளிவிட்டு பாராமுகமாக கவனக்குறைச்சலாக இருந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை, ஒவ்வொரு நாளும் நமக்கு முக்கியம். ஆனாலும் குறிப்பாக இந்த ஷஅபானுடைய மாதம் சரி பாதி வந்துவிட்டது, அடுத்த பாதி அதற்கு பிறகு வருடத்தின் துவக்கம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இத்துணை நாட்கள் எப்படி கழிந்தது என்பது ஒரு பக்கம், இனி வருகிற காலங்கள், இனி நாம் முன்னோக்கி இருக்கிற காலங்கள் அற்புதமாக, கண்ணியமானதாக, செழிப்பாக, விசாலமானதாக, வெளிச்சமானதாக, ஒளிமயமானதாக இருக்க வேண்டும் என்றால் மீதி இருக்கக்கூடிய பாதி நாட்களையாவது, அரை மாதங்களையாவது, பாதி மாதங்களையாவது நாம் கண்ணியப்படுத்தியாக வேண்டும், பயிற்சி எடுக்க வேண்டும். பேணுதலாக இருப்பதற்கு ஒரு முயற்சி செய்ய வேண்டும். தவறான வார்த்தைகள் பேசுபவர்களா, தவறான வார்த்தைகளை விட்டும் கொஞ்சம் தூரமாக இருக்க வேண்டும். தவறான பார்வைகள் பார்க்கக்கூடியவர்களா, தவறான பார்வைகளை விட்டும் இந்த குறைந்தபட்ச 15 நாட்களாவது நாம் தள்ளி இருக்க வேண்டும். வீடுகள் தோறும் சீரியல்கள் பார்ப்பவர்கள் கொஞ்சம் இந்த நாட்கள் 15 நாட்களாவது மொத்தமாக சீரியல்களை நாம் தவிர்த்து விட்டு
வேறு ஏதாவது முக்கியமான காரியங்களை பார்ப்பதில் ஈடுபட வேண்டும். என்ன முக்கியமான காரியம், முக்கியமான படம் போட்டால் அதை பார்க்கறது இல்லை, அது நோக்கமில்லை. ஏதாவது முக்கியமான செய்திகளை பார்க்க வேண்டும் என்றால் அப்பொழுது தொலைக்காட்சியை நாம் பார்த்து கொள்ளலாமே ஒழிய வீணாக சீரியல்களை பார்ப்பதற்காகவோ புதிய புதிய படங்கள் புதிய புதிய படங்களை பார்ப்பதற்காக வேண்டியோ தொலைக்காட்சிகளை நாம் திறந்துவிடக்கூடாது. இந்த நிலையை நாம் மாற்ற வேண்டும். ட்ரைனிங் எடுக்கணும். குர்ஆனை எடுத்து காலையிலிருந்து குறைஞ்சது ஒரு ஜுசுவாவது ஓதிட்டு நான் எழுந்திருப்பேன் என்கிற நிலைக்கு நாம் வர வேண்டும். குறைந்தது ஒரு 100 சலவாத்தாவது நான் ஓதுவேன், குறைந்தது ஒரு 100 சுபஹானல்லாஹுவாவது நான் சொல்லுவேன், குறைந்தது ஒரு 100 இஸ்திகுபாராவது நான் ஓதுவேன், குறைந்தது ஒரு 2 ரக்காத்து நஃபீலாவது நான் தொழுகுவேன் என்கிற மனநிலைக்கு நாம் இந்த குறைந்தபட்ச 15 நாட்கள் மாதம் முழுக்க நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். பாதி நாட்கள் கழிந்து விட்டது, மீதம் இருக்கிற பாதி நாட்களாவது நாம் நன்மைகளிலே ஈடுபாடோடு நாம் அதை கழிக்க வேண்டும். இப்படி கழித்தால் ரமலானுடைய மாதத்தில் அமல்கள் நோன்பு வைப்பதாக இருந்தாலும், குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும், தொழுவதாக இருந்தாலும் நிச்சயமாக அதிலே நமக்கு ஈடுபாடு கிடைத்துவிடும், நிரந்தரமாக கிடைத்துவிடும். அமல்கள் செய்யறது நோக்கமில்லை, வார வாரம் ஜும்மா தொழுகிறது நோக்கமில்லை, வார வாரம் ஜும்மா தொழுகிறது நோக்கமில்லை என்றாவது ரமலானுடைய மாதத்தில் ஒரு 2 நாள் நோன்பு வைக்கிறது நோக்கமில்லை. ரமலான் மாதம் முழுக்க நோன்பு நோக்க வேண்டும். நம்முடைய ஆயுள் காலங்கள் எல்லா நாட்களிலும் 5 வேளை தொழுகைகளை பேணுதலாக தொழக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் இது போன்ற பாக்கியம் நிறைந்த மாதங்கள், பாக்கியம் நிறைந்த நேரங்கள், காலங்கள் நம்மை முன்னோக்கி வருகிற பொழுது அதை அப்படியே உதாசீனப்படுத்தாமல், பாராமுகமாக இருந்து விடாமல் அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்நியத்திற்குரியவர்களே, பெருமக்கள் சொல்லித்தருகிறார்கள், ஒரு தொழுகை கபூலாகிவிட்டது என்பதற்கான அடையாளம், இன்றைக்கு சுபுகு தொழுகையை நான் இமாம் ஜமாஅத்தோடு தக்பீர் தஹரீமாவோடு நான் தக்பீர் கட்டு இஹ்லாஸான முறையில் அந்த தொழுகையை நான் கழித்தால் அந்த தொழுகையை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்பதற்கான அடையாளம். அதற்கு அடுத்து வருகிற துஹருடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு தொழுகிற வாக்கியத்தை அவர் பெறுகிறார். லுஹர் தொழுகையை அவர் இமாம் ஜமாஅத்தோடு தக்பீர் தஹரீமாவோடு தொழுகிற வாக்கியம் அவருக்கு கிடைத்தால், அதற்கு அடுத்து வருகிற அஸ்ர் தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு தொழுகிற வாக்கியத்தை அவர் பெறுகிறார். இப்படியாக நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். ஒரு நாள் நோன்பை அல்லாஹ் கபூல் செய்தால் ஒவ்வொரு நாளும் நான் நோன்பு வைக்க வேண்டும் என்கிற ஆசை பிரியம் உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்துவார், ஏற்பட்டுவிடும். எந்த மாதமும் இல்லாத அளவிற்கு ஷாபானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில நாட்கள் நோன்பு வைக்காமல் இருந்திருக்கிறார்கள், அதிகமான நாட்கள் நோன்பு பிடித்திருந்தார்கள் என்பதாக ஆயிஷத்துல் குபரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறார்கள். ரமலான் மாதம் வந்துவிட்டது, ரமலான் மாதம் வந்துவிட்டது, ரமலான் மாதத்தில் பாவங்களை விட்டும் பரிசுத்தமாகி வீணான காரியங்களை எல்லாம் தவிர்ந்து கொண்டு நன்மையான காரியங்களிலேயே கவனம் செலுத்தி அதற்கு ஈடுபாடோடு நாம் செய்கிற போது அந்த ரமலான் மாதத்தில் பிடித்த அந்த பிடிப்பு, ரமலான் மாதத்தில் கிடைத்த அந்த அருள், அந்த பாக்கியம் ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் தொடர்ந்து இருக்கும். இதுதான் வாழ்க்கையில பெரிய பாக்கியம். ஒவ்வொரு நாளும் அமல்கள் செய்கிற பாக்கியம், ஒவ்வொரு நாளும் நன்மையை தேடி செல்லுகிற பாக்கியம்,
சதாவும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு கழிக்கிற பாக்கியம். ஏதாவது ஒரு வகையில் நாம் பயன்பெற்று விட மாட்டோமா? நாளை மறுமையில் ஈரேற்றத்திற்கு நாம் செய்கிற அமல்கள் ஏதாவது ஒன்று காரணமாக அமைந்து விடாதா என்று தேடி தேடி அமல்கள் செய்கிற பாக்கியம். பெரிய பாக்கியம் இதுவெல்லாம். அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தல் முடிவானா? அமல்களில் நிரப்பமாக செய்ய வேண்டும். அமல்களிலே ஆர்வம் அக்கறைகள் இருக்க வேண்டும். அமல்களில ஆர்வம் இல்லை, அக்கறை இல்லை என்று சொன்னால் என்ன காரணம்? ஏற்கனவே செஞ்ச அந்த அமலை ஒழுங்கா செய்யலன்னு அர்த்தம். ஈடுபாடு குறைந்து விட்டது என்றால் அதில் ஏதாவது ஒரு காரியத்தை நாம செய்யறோம்னா அதுல ஒரு பிரயோஜனத்தை, ஒரு முன்னேற்றத்தை நாம் பார்த்தால்தான் அதுல ஒரு பெரிய ஈடுபாடு நமக்கு வரும். ஆசையோடு நாம செய்வோம். பெரிய பெரிய கடைகள் வைத்திருக்கிறோம், பெரிய பெரிய கடைகள் வைத்திருக்கிறோம். அந்த கடையினால் நமக்கு தொழுகைகள் கூட விடுபடுகிறது. ஏன் ஆர்வமா ஓடுறோம்? இன்னைக்கு 10,000 சம்பாதிச்சோம், நாளைக்கு ஒரு 1,000 அதிகமாக கிடைச்சிடாதா என்கிற ஒரு ஆசையில் தொழுகையெல்லாம் விட்டுவிட்டு, தீனுடைய காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு முழு கவனத்தோடு ஓடுகிற சூழ்நிலை. இது ஒரு மோசமான ஒரு நிலை. அமல்களுக்காக வேண்டி, நன்மைகளுக்காக வேண்டி, அமல்களுக்காக வேண்டி, தொழுகைக்காக வேண்டி, இன்ன பிற அமல்களுக்காக வேண்டி உலகத்தில் கவனம் செலுத்தி அந்த அமல்களை எல்லாம் விடுபட்டு அந்த அமல்களை விட்டும் தூரமாகி இருந்தால் இது பது நசீப், இது கெட்ட நசீப். இந்த நிலை நமக்கு வந்துவிடக் கூடாது. யா ஐயுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஜிக்ரில்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளோ, நீங்கள் சம்பாதித்து வைத்த பொருட்களோ, வீடாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், இன்னப்பெற எந்த பொருட்களாக இருக்கட்டும், அதற்காக வேண்டி நீங்கள் கவனம் செலுத்தி அதிலே ஈடுபாடு செலுத்தி அதனால் அல்லாஹுவை நீங்கள் மறந்தால், அல்லாஹுவை விட்டும் நீங்கள் அப்பாற்பட்டு சென்றால், அன் ஜிக்ரில்லா அல்லாஹுவை மறந்து விட்டால், வமை யஃபஅல் ذாலிக யார் இதை செய்கிறார்களோ, ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன் அவர்கள்தான் மிகப்பெரிய நஷ்டவாளி என்கிறான் அல்லாஹ் தான். சுய பரிசோதனைகள், சுய பரிசோதனை. ஒரு நாளைக்கு வியாபாரம் முடிச்சுட்டு வருகிறார்கள் வியாபாரிகள். இன்னைக்கு எத்துணை கடைகளை பார்த்தோம், எவ்வளவு வியாபாரம் ஓடி இருக்கிறது, எத்துணை பணம் வந்திருக்கிறது, எவ்வளவு பணம் குறைஞ்சிருக்கு, என்ன கூடியிருக்கு, என்ன வித்திருக்கு, என்ன மாற்ற வேண்டியது இருக்கு என்றெல்லாம் யோசிப்பதுண்டா இல்லையா? வியாபாரிகள் இதையெல்லாம் யோசிக்கிறாங்களா இல்லையா? ஒரு நாளைக்கு சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு எத்தனை வக்து நான் தொழுதேன், எத்தனை ஜுசுவு நான் ஓதுனேன், என்னென்ன திக்ருகள் நான் செஞ்சேன், எதில் நான் கவனம் செலுத்தினேன், எத்தனை தொழுகைகளை விட்டேன். பெருமக்கள் ஒரு ரூபாய் வீணாக செலவு செய்தாலும் கூட அன்று இரவு தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி தேம்பி அழுது அதற்கு பிறகுதான் அவர்கள் படுக்கைக்கு செல்வார்கள். இதெல்லாம் ஒரு பேணுதல், இதெல்லாம் ஒரு அடிப்படை விஷயங்கள். நாம் பேண வேண்டிய, சரிபடுத்தி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். நம்மை முன்னோக்கி வருகிற பாக்கியம் நிறைந்த ரமதானுடைய மாதத்தை முழுமையாக நாம் பெற வேண்டுமானால், அந்த ரமதானை அடைவதோடு மாத்திரம் நிறுத்திவிடாமல் தொடர்ந்து பல ரமதானுடைய மாதங்களை பாக்கியத்தோடு கண்ணியத்தோடு கழிக்கிற பாக்கியம் நமக்கு, நசீவு நமக்கு கிடைக்க வேண்டுமானால், ரமதானுக்கு மத்தியில் இருக்கிற காலங்கள் பாக்கியம் நிறைந்ததாக, அருள் நிரம்பியதாக, நன்மைகள் நிரம்பியதாக, எல்லா தொழுகைகளும் கிடைக்கும் வண்ணம், எல்லா அமல்களும் கிடைக்கும் வண்ணம் நமக்கு நசீபு பெற வேண்டுமானால், கிடைக்க வேண்டுமானால், அல்லாஹ் சொல்லுகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த மாதத்தை
ஒரு பயிற்சி நாளாக நாம் மாற்ற வேண்டும். வல்ல ரஹ்மான் முழுமையான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு பாக்கியம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் முழுமையாக அறுவடை செய்து எல்லா நலவுகளையும் பெறுகிற நசீபி அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. விழிப்புணர்வோடு வாழுகிற நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. எல்லா கெட்ட நசீபுகளை விட்டும், எல்லா ஷர்ருகளை விட்டும், எல்லா தீங்குகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.